நேர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருமணமாகி ஒரு வருஷத்துக்குள்ளாரே, ஒரு 6 மாதத்துக்குள்ளாரே எங்களுக்கு குழந்தை நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இளம் தம்பதியினர் கூட, ஒரு 25-30 வயதில் இருக்கிறவங்க கூட எங்கள் கிட்டக்க வந்து ஆலோசனை பெறது அப்படின்றது இருக்குது. அதுக்கு எதிர்மாறாக பார்த்தீங்கன்னா, திருமணமாகி 16-17 வருஷம் ஆகி கூட எங்கள் கிட்டே வந்து இன்னும் நாங்கள் இயற்கையாகவே முயற்சி பண்ணலாமா, எங்களுக்கு குழந்தை இயற்கையாகவே நிற்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய தம்பதியினரும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தம்பதியினருக்கு முக்கியமாக இன்றைக்கி நான் கொடுக்க இருக்கிற விழிப்புணர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் சோதனை குழாய் சிகிச்சை வந்து யோசிக்காமல் மேற்கொள்ளணும் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் குழந்தை இல்லை அப்படின்னு வந்தாங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இயற்கையாக கருதரிக்கிற தன்மையோ இல்லை IUI சிகிச்சை மூலிமா கருதரிக்கிற தன்மையோ குறைவாக தான் இருக்கும். 40 வயதிற்கு மேலே அந்த பெண் வந்து மாதவிடாய் சீராக இருந்தாலும் அவங்களுடைய உடலில் வந்து பெரிமெனபாசல் சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு மெனபாஸ் வர்றதுக்கு உண்டான பருவம் அது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் 40 வயதிற்கு மேற்பட்ட தம்பதியினருக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கணும்னா சோதனை குழாய் சிகிச்சை தான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள், இவங்களுக்கு கருக்குழாய் அடைப்பு, 2 கருக்குழாயுமே அடைப்பு இருந்தாலோ, நம்மளால் லாப்ரோஸ்கோப்பியில் வந்து இந்த அடைப்பை நீக்க முடியலன்ற அளவுக்கு இருந்தாலோ, இல்லை 2 கருக்குழாயுமே இவங்களுக்கு வந்து கிருமி தாக்கத்தினால பழுதடைஞ்சிருந்தாலோ, இவர்களுக்கு ஏற்ற சிகிச்சை IVF ஆர் இக்ஸின்னு சொல்லக்கூடிய சோதனை குழாய் சிகிச்சை மட்டுமே தான். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிலருக்கு வந்து FSH-LH ஹார்மோன் அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து கருமுட்டைகளை வளர்க்க வைப்போம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு மந்த்தும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்மோன்ஸை கொடுத்து IUI சிகிச்சை மேற்கொள்ள வைக்கிறதுன்றது ஒரு சாத்தியமான முடிவாக இருக்காது. ஹைப்போகோனடோட்ரோஃபிக் ஹைப்போகோனாடிசம் பிரச்சனை உள்ள பெண்களுக்கும் ஏற்ற முறை சோதனை குழாய் சிகிச்சைகள் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பல தடவை IUI சிகிச்சை, IUI சிகிச்சை அப்படின்றது 3 முறை நம்ம வந்து ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சாத்தியம். 3 முறைக்கு மேலே ஃபெயிலியர் வந்துட்டாலே, 6 வாட்டி செஞ்சாலும் சரி, 10 வாட்டி செஞ்சாலும் சரி, இதில் பாசிட்டிவ் ரிசல்ட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்த சிகிச்சை சோதனை குழாய் சிகிச்சை போகிறது தான் சரியான முடிவு. ஆண்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா, விந்து அணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, ஒரு 10 மில்லியனுக்கு கம்மியாக போகும்போதே கவனம் வேணும். அதில் வந்து 5 மில்லியனுக்கு கீழே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக சோதனை குழாய் சிகிச்சையில் பலன் அளிக்க வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி துடிப்பு, உயிரணுக்களோட துடிப்பு வந்து கூட்டக்கணக்கோடு வந்து பார்த்திங்கன்னா 40% நல்ல துடிப்பு இருக்க உயிரணுக்கள் உள்ளவங்க வந்து இயற்கையாகவோ IUI மூலியமாகவோ கருதரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் அதற்கு கீழே நமக்கு வந்து துடிப்பு கம்மியாக போகும்போது சோதனை குழாய் ரொம்ப சாத்தியமாக இருக்கும். இது இல்லாமல் வந்து வடிவத்தில் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப அப்நார்மல் ஸ்பம்ஸ் இருக்கவங்க, 4%க்கு மேலே அப்நார்மல் ஸ்பம்ஸ் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நம்ம வந்து அட்வான்ஸ்ட் மெத்தடுன்னு சொல்லக்கூடிய IMSI மெத்தட், சோதனை குழாயிலேயே அட்வான்ஸ்டு மெத்தடுக்கு போகிறதுன்றது ரொம்ப சாத்தியம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா, 5 வருடம் 6 வருடத்திற்கு மேலே திருமணம் ஆகி இருக்கக்கூடிய தம்பதியினர், இவங்களுடைய வயது எவ்வளவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ 25 வயதாக இருக்கலாம், 30 வயதாக இருக்கலாம், ஆனால் 5 வருடம் தாண்டிட்டாங்க அப்படின்னாலே 1 முறை இல்லை 2 முறை IUI சிகிச்சை செஞ்சு பார்க்கலாம், இல்லை மேக்ஸிமம் 3 முறை IUI சிகிச்சை செஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா உடனே சோதனை குழாய் சிகிச்சைக்கு மாற்றி போகிறதுன்றது ரொம்ப நல்லது. என்ன ஒன்றே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சோதனை குழாய் சிகிச்சை மூலயமா வரக்கூடிய குழந்தைகளும் வந்து இயற்கையாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் மாதிரியே தான் இருப்பாங்க. மரபணுக்கள் பிரச்சனையும் அவங்களுக்கு ஒன்றும் மாறுபட்டு இருக்காது. காலதாமதம் இல்லாமல் நம்ம சோதனை குழாய் சிகிச்சைக்கு போனோம்னா கண்டிப்பாக அதில் வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும்.